இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வீடியோ தான். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா லைப்ரரிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பணும், அப்படியே மெரினா பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பிளாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் கிளம்புறோம், இந்த டீயை குடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அண்ணா லைப்ரரிக்கு வந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதனால வந்தோம். ஆனால் சாட்டர்டே டைம்னால அன்றைக்கி வந்து புக் தர முடியாது, டியூஸ்டே அன்றைக்கி தான் புக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். சாட்டர்டே வந்து வாங்கிக்கலாம், சாரி டியூஸ்டே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஸோ என்ன சும்மா போயிட்டு ஏதாவது புக்ஸ்லாம் ரீட் பண்ணலாம், என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது இதுவரை வந்து பார்த்தது இல்லை, சரி ஓகே பார்க்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் கிளம்புனது. இந்த லைப்ரரி வந்து ரொம்பவே பெரிய லைப்ரரி. இந்தியாவிலே வந்து அதிகமாக வந்து புக்ஸ் இருக்குது அப்படின்னா அது இந்த லைப்ரரியில் மட்டும்தான். ஸோ ரொம்ப பெரிய லைப்ரரி, பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு, அமைதியாகவும் இருந்துச்சு. ஈஸியாக வந்து நம்மளால் படிச்சுட்டு நம்ம எவ்வளோ டைம் எடுத்து வேணாலும் படிச்சுட்டு நம்ம புக்ஸ் அங்கே வச்சுட்டு வரலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டடீஸ்க்கு ரிலேட்டடாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 hours கிட்ட அங்கே தான் இருந்து எங்களுக்கு தேவையானதான் நாங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். எப்படியும் கேவலமாக தான் சமைக்க போறிய, எதுக்கு இந்த புக்கு? சிஸ்டர்ஸ் கிச்சன்ல எல்லாம் முன்னே இருந்து சமைக்கிறது பார்த்து நான் வீடு பார்த்து கற்றுக்கிட்டா அவங்க முன்னேறுவாங்க.
நாங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே ஆவின் பண்ணுற இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஜூஸு ஷேக்கு இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மெரினா பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரியே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு மெரினா பீச்சுக்கு. இப்போ நம்ம மெரினா பீச் வந்திருக்கோம். கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னதான் பீச்சுக்கு போனாலும் பீச்சுக்கு போகணுன்ற ஃபீல் வர்றதுக்காக என்ன பண்ணுவோன்னா எப்பயுமே பஜ்ஜி இல்லை சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். இது சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்து பீச்சுக்கு போன ஃபீலே இருக்கும். அதனால் வந்து நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோமே. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தான் தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு நாங்களும் கிளம்பினோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருட்டிட்டு நாங்கள் வேறு பயந்துட்டே இருந்தோம் மழை வந்துருமோன்ட்டு. ஆனால் வரவே இல்லை. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமில் என்ஜாய் பண்ணது முடிஞ்சிச்சு. எங்கனால் நல்லா காற்று அடிச்சிச்சு. அந்த கிளவுடுக்கும் அப்புறம் அந்த தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறமா ஒரு 7:30 போல் கிளம்பிட்டோம். ஸோ நான் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம டயர்டாகிட்டேன். அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதனால் நான் வீடியோ எதுவுமே எடுக்கல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.